ஃபஸ்ட்டு இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லாருக்கும், சண்முக பாண்டியனுக்கும் வணக்கம். விஜயகாந்த் சார் எனக்கும் கிட்டத்தட்ட ஒரு 30-32 வருஷ நட்பு இருக்குது. அவர் பெருந்தன்மைக்கு உதாரணம் ஒன்று சொல்லணுன்னாக்கா, இதே ஃபங்க்ஷனு நேரு ஸ்டேடியத்துலேயோ ஓப்பன் பீச்லேயோ லட்சக்கணக்கான மக்களை கூப்பிட்டு அவர் பண்ணியிருக்கலாம். அந்த வலிமை அவர்கிட்ட இருக்குது. ஆனால் அவருடைய தாய் பூமி, சினிமா துறையிலிருந்து வர்றவங்களுக்கு இடிபாடுகள் ஏற்படக்கூடாது, அவங்கள காயப்படுத்தக்கூடாதுங்கிற ஒரே பெருந்தன்மையோடு, நான் கூட பயந்துக்கிட்டே தான் வந்தேன். எங்களுக்கு அந்த ஒரு மரியாதை கொடுத்த உங்களுடைய நன்றி, அது ஒன்று தான் உங்களுடைய உயர்வுக்கு காரணம். புலிக்கு பிறந்தது பூனை ஆகுமா? இப்படி நிறைய இடங்களில் பழைய பழமொழி தான், நிறைய இடங்களில் நிறைய பேர் சொல்கிறாங்க, ஆனால் சொல்கிற இடத்துக்கெல்லாம் அது பொருந்துறது இல்லை. இந்த இடத்துக்கு மட்டும்தான் அது சரியாக பொருந்தும். கேப்டனை பற்றி சொல்லணும்னா, தப்பு எங்கே நடக்குதோ சீறி பாயிறது அவருடைய குணம். நான் அரசியலை சொல்லலை, பொது வாழ்க்கையில் நாங்கள் பழகின ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4 படம் உதவி இயக்குனர் அவரோட நான் வேலை பார்த்துருக்கேன். அவரை வச்சு வீரம் விளைஞ்ச மண்ணு அப்படின்னு ஒரு படம் பண்ணியிருக்கேன். அந்த டைட்டிலே அவருடைய கண்ணிலிருந்து பிறந்தது எனக்கு. அந்த சமயத்தில் எல்லாம் கூட யாராவது யூனிட்டில் இருக்கிற யாருக்காவது கெடுதல் பண்ணால் கூட உடனே போய் தட்டி கேட்பார். அந்த பெருந்தன்மை, அந்த புலி, அந்த புலிக்கு பிறந்த இந்த புலிக்குட்டி இதுவும் சீறி பாயும், அந்த புலி இன்னும் சீறி பாய வைக்கும். அவருடைய பெருந்தன்மைக்கு ஒரு சின்ன அவருடைய உதவி செய்யும் பண்பாடு, அந்த ஒரு நன்றி. நான் இங்கே வந்ததே அந்த நன்றி சொல்லத்தான். அதை சொல்கிறதுக்கு இடமே கிடைக்காம போயிடுமோ அப்படின்னு ரொம்ப நாள் ஏங்கிக்கிட்டு இருந்தேன். நான் அந்த படம் பண்ணிகிட்டு இருக்கும்போது என்னுடைய 2வது மகள் மெடிக்கல் காலேஜுக்கு எக்ஸாம் எழுதி அவங்களுக்கு 1 மார்க் கட் ஆஃபில் கிடைக்கல. வீட்டில் உட்காந்து அழுதுகிட்டு இருந்தாங்க. திடீர்னு எப்படின்னு தெரில இவர் வீட்டுக்குள்ளே என்ட்ரி, என்ன பாப்பா அழுதுகிட்டு இருக்கு, இந்த மாதிரிங்க, 1 மார்க் கிடைக்கல, கொஞ்சம் பணம் கட்டுறீங்களா, இதுக்கு அழுகிறீங்க, கொஞ்சம் பணம் கட்டுங்க. நான் எப்படிங்க பணம் கட்டுறது, நீங்கள் வாங்க. கையோடு என்னை வீட்டிலிருந்து இழுத்துக்கு போய், அப்போது ராமச்சந்திரா காலேஜ் உடையார் சார் வீட்டுக்கு வர சொன்னார், எங்கள் வீட்டிலேருந்தே ஃபோன் பண்ணார். நேராக ஒரு வீட்டுக்கு போய் பரபரப்பான ஒரு ஹீரோ, யார் உதவின்னு வந்தாலும் ஒதுங்கி போகிற காலம், என்னை அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போன, அவர் காலேஜ் போயிட்டார். காலேஜில் போய் 2 மணி நேரம் காத்துக்கிட்டு இருந்து நான் சொன்ன ஒரு சின்ன தொகை சொல்லி இதுக்குள்ளே முடிச்சுட்டு வாங்க அப்படின்னு, இவர் போய் அதை விட கொஞ்சம் கூட முடிச்சுட்டு வந்துட்டார். எங்கள் என்னால் அது இன்றைக்கி சும்மா இருங்க, படிக்கிறதுனா சும்மாவா, கஷ்டப்படுங்க அப்படின்னு. இன்றைக்கி அந்த பொண்ணு ஒரு அப்போலோ ஹாஸ்பிட்டலில் கைனகாலஜி டாக்டர். கேப்டன் இல்லைன்னா அந்த டாக்டர் இல்லை. நன்றி கேப்டன், நன்றி. தம்பிக்கனுடைய வாழ்த்துக்கள். அவர் டைரக்டருடைய ஹீரோ. என்ன ராஜராஜன் தான், கேமராமேன் ராஜராஜன். அவரை மச்சான்னு கூப்பிடுவார். அவர் கூட்டிகிட்டு போய் அறிமுகப்படுத்தினார். கதை சொல்லுங்க அப்படின்னு கேமராமேன் சொல்கிறார். அவர் கேட்க மாட்டேங்கிறார். பாதி கதை சொன்ன உடனே, போதும் கேமராமேன், கேமராமேன் போதும் மச்சான். அவர் கதை எழுதியதுனா படம் பண்ணுறாரு. நம்பிக்கை, அந்த நம்பிக்கை. ஸ்பாட்டில் வந்தாருனாக்க டைரக்டர்களை எந்த விதத்துலையும் துன்புறுத்துறதே கிடையாது. நம்மளுக்கு அடிமை மாதிரி தரையில் உட்காந்துட்டு இருப்பார். அவர் எழுந்து நிற்கிறோங்கிற அவசியம் இல்லை. நான் படம் பண்ணுற காலங்களில் அவர் முன்னாடி நின்றுக்கிட்டே என்னால் வேலை செய்ய வேண்டிய தருணம் அது.
நாங்கள் அங்கே வரும்போதே எழுந்து நிற்பார். இந்த பண்பாடு, ஒரு கேள்வி கூட டைரக்டர்கிட்ட கேட்க மாட்டார், கே ரொம்ப தயங்கி அது வந்து அது பாருங்கள் இது இப்படி இப்படி வச்சுக்கிட்டால் பரவாயில்லைன்னு எனக்கு தோணுது, உங்களுக்கும் சரின்னு பட்டால் வச்சுக்கோங்க, இல்லாட்டி நீங்கள் உங்களுக்கு எப்படி தோணுதா நீங்கள் டைரக்டர் உங்களுக்கு தான் தெரியும். இவ்வளவு தான் அவருடைய வற்புறுத்தல். கதாநாயகர்கள் எவ்வளவு கமாண்ட் பண்ணுவாங்க, கதையவே மாற்றுவாங்க, படத்தையே மாற்றுவாங்கன்னெலாம் இருந்த காலம் அது. அவருடைய வற்புறுத்தல் அவ்வளவுதான். தம்பி, இந்த பண்பாடும் இயக்குநர்களை மதித்த அந்த பெரிய குணமும் தான் அப்போவுடைய ஸ்டாண்டர்டுக்கு காரணம். அதாவது நான் படத்தில் எல்லாருமே ட்ரைலர் பார்த்தோம், சாங்ஸ் பார்த்தோம், எனக்கு உங்கள் உருவமெல்லாம் தெரியல, அந்த கண்ணு மட்டும்தான் தெரிஞ்சுது. அது போதும் யார், நடிகனுக்கு கண்ணு தான் பெருசு, உங்கள் அப்பாவுக்கு அதுதான் ப்ளஸ்ஸு. நீங்கள் வெற்றியடைய வேண்டும், அவருடைய கொள்கைகளை ஃபாலோ பண்ணுங்கள், வேறு யாருடைய அட்வைஸும் உங்களுக்கு தேவையில்லை. கார்த்திக் ராஜா, ரெண்டு பாட்டிலேயே ராஜா சார் அப்படியே தெரிகிறார். நான் 14 படம் பண்ணியிருக்கேன் ராஜா சாரோட. வாழ்த்துக்கள்.